வணக்கம் உறவுகளே. ஒரு ஊருக்குள்ளே வந்து ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் செய்கிற விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்காது, அப்படிப்பட்ட நிலைமையில் ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் எப்போதுமே எதிராளியாக ஒருத்தரை நினச்சதே இல்லை, ஆனால் ஒருத்தர் எப்போதுமே தன்னை எதிராளியாகவே இன்னொருத்தரை நினச்சி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமாக என்னைக்கு எப்படியும் அந்த நபரை நம்ம வீழ்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஆயுதத்தோடு கிளம்பி இருக்கிறார். அப்போது அவர் இவர் கொலை பண்ணுறதுக்காக விரட்டி போயிட்டுருக்கும்போது அவர் ஒரு இடத்துல சிக்கிட்டார். இவர் அவரை ஆயுதத்தால் வச்சு தாக்கிட்டார். அவரும் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து மறிக்கிற நேரத்தில் அவர் திரும்பி பார்த்துருக்கா, ஒரு மர கிளை அவங்க சண்டை போட்ட இடத்துலேருந்து ஒடிந்து அந்த தன்னை குத்திய நபர் மீது ஒடிந்து கீழே விழுவதை இவர் பார்த்துட்டார். பார்க்கும்போது ஆஹா, அவர் மேலே விழுக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மரக்கிளையை பிடித்து அப்புறப்படுத்தி தன்னோட இரத்த காயத்திலையும் அந்த நபரை காப்பாற்றி விட்டார். அவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது என்றுமே நான் உன்னை எதிரியாக நினைத்ததே இல்லை, ஆனால் என்றைக்குமே நீ என்னை எதிரியாக நினைக்காமல் இருந்ததே இல்லை. உன் மேலே எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, ஆனால் நீ எப்போதுமே என்னை காழ்ப்புணர்ச்சியாக நினச்சிட்டே இருந்திருக்கிற. ஸோ இப்போ கூட வந்து என்னை நீ கிட்டத்தட்ட குத்திட்டா, நான் சாக போகிறேன், நம்ம சாப்பிட்றோம், நீனு சாட்டுமேனு சொல்லிட்டு நான் உன்னை அந்த மரக்கிளை உன் மேலே விழுந்திருக்குன்னு நான் விடலை, நான் உன்னை காப்பாற்றினேன். நான் மறிக்கும்போது கூட என்னோடய வேலையை நான் சரியாக செஞ்சேன், நீ உன்னோட வேலையை நீ இப்படி தவறாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார்.